ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ராஷ் திலக். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஷூட்டு நம்ம காலிலேருந்து அந்த கிளம்புறதுலேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஏன்னா லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து மாதவரத்தில் பொட்டானிக்கல் கார்டன் சொல்கிறாங்க. ஓகே, நல்லாயிருக்கு. அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஷூட் பண்ண போகிறோம். ஷூட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்1 ட்ரிகரு, சோனி A7 III, 2470 எனக்கு அதே என்ன அந்த இது போட்டு, இது AD200 வித் ஆப்டா, 65 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா V1 ஃப்ளாஷ், என்னோடய ரிம் லைட்டு. இது ரிம் லைட் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ரிசல்ட்டும் நல்லாவும் இருக்குது, நல்லாயிருக்கும் இல்லை, நல்லாவும் இருக்குது. இப்போ எடுத்து ஒரு ஷூட்டே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஷூட்டு வேறு ஒரு லொக்கேஷன் போக போகிறோம். ஸோ டைம் கிடைக்கும் போது எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். டைம் கிடச்சிது, எடுத்துட்டோம். ஸோ வந்து இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக சீக்கிரமாக ஷூட் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட்லாம் முடிச்சிட்டோம். காலைல 8:30 ஆரம்பித்த ஷூட்டு. இப்போ வந்து டைம் ஆகுதுப்பா? இப்போ டைம் முழு போடும். எங்க பாருங்க, முழு போடாத வாட்ச் வச்சிருக்காங்க. 10:50 ஆகுது. இன்னும் இப்போ தான் ரெண்டாவது ட்ரெஸ் முடிஞ்சிருக்கு, இப்போ மூணாவது ட்ரெஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சது. ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் அடிக்குது, பொழக்குது. எப்படி லைட்டிங் இருக்கும்னு தெரியல. ஸோ ஓவர் லைட்டிங்காக இருக்கும், ஓவர் எக்ஸ்போசிங்காக இருக்கும். அதுதான் சொல்லக்கூடாதுரா, வெளில சொல்கிறதுரா, அவ்வளோதான். அதனால் பாருங்கள். ஓகேங்களா, நம்ம வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணி பேலன்ஸ் பார்ப்போம். பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம அங்கேயே நம்ம அந்த வீடியோ எடுத்தோடனே வ்ளாக் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் அங்கே டைம் இல்லை, அதனால் நம்ம கிளம்பி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டேன். ஸோ ஸ்டூடியோ செட்டப்பில் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் வ்ளாகு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் லான்ச் பண்ணியிருந்தேன் பிஃபோரே. ஸோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ எடுக்க போகிறோம். அது என்னென்னா ட்ரிப் பேசஸில் எடுக்கிறேன். ஸோ ட்ரிப் மட்டும் பண்ண போகிறதுல கொஞ்சம் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுனாலும் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஸ்டூடியோ விஷயம் ஸ்டூடியோவில் கிளிக் மூமெண்ட் ஸ்டூடியோன்ற பேஜில் வரும். என்ன பிளான் பண்ணலான்றது கொஞ்சம் கமர்ஷியல் எல்லாம் மிக்ஸ் ஆகி அதில் வரும். ஓகேங்களா, தேங்க்யூ, பை.